ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களை பார்த்ததுக்கும் உங்க கூட பேசிட்டு இருக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க. என்னுடைய ஃபிஷ் ரெசிபி சேனல்ல நான் குக்கிங் வீடியோஸ் மட்டும் கொடுக்கறது இல்லை, மற்ற பகுதிகளும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கேன். இதுவும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ குக்கிங் வீடியோஸ் வந்து நாவிற்கு மட்டும் அது விருந்தாக சுவையாக இருக்கும், அதே மாதிரி நம்ம கண்ணுக்கும் காதுக்கும் மூக்குக்குமே வந்து சுவையாக இருக்கிற மாதிரி நம்ம சில விஷயங்களையும் கொடுத்தாதான் நல்லா இருக்கும். நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக என்டர்டெயின்மெண்ட்டாகவும் அதே நேரத்தில் உபயோகம் உள்ளதாகவும் நம்மளுக்கு போயிட்டு இருக்கோம். அதனால தான் நான் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போது என்னுடைய அதே நேரத்தில் என்னுடைய குக்கிங் வீடியோஸ் அப்படில வந்து நான் உணவு மருந்து மருந்து உணவு டிப்ஸும் நான் கொடுத்துட்ருக்கேன். இதுவும் உங்களுக்கு உபயோகம் உள்ளதாக இருக்கும்னு நான் நினச்சிட்ருக்கேங்க. இந்த மாதிரி அனைத்து விஷயங்களையுமே நம்ம கலந்து கொடுப்பதால் தான் என்னுடைய சேனலுக்கு வந்து நான் ஃபீஸ்ட் ரெசிபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சுருக்கேன். அதாவது நம்மளுடைய கண்ணு காது மூக்கு வா எல்லாத்துக்குமே விருந்தாக இருக்கிறது மாதிரி ஒரு ரெசிபீஸ், அதனால தான் ஃபீஸ்ட் ரெசிபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலத்தில் என்ன ஒரு ப்ரோக்ராமுக்காக கூப்பிட்டுருந்தாங்கங்க. அந்த ப்ரோக்ராமில் நடனம் நாட்டியம் பாட்டு இந்த மாதிரியான நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தது. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் பாயசம் காம்படிஷன் அண்டு மெஹந்தி காம்படிஷனும் நடந்திருந்தது. இது எல்லாமே பார்க்க ரொம்ப அற்புதமாக அருமையாகவும் இருந்துட்டு இருந்துச்சு. நானும் வந்து பாயசம் காம்படிஷன்லாம் கலந்துக்கிறதுக்காக அங்கே போயிருந்தேன். இப்போ என்னுடைய அனுபவங்களை தான் நான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய ஃபிஷ் ரெசிபி சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றிங்க. நான் டேட்ஸ் பாதாம் பிரதமன் பாயாசம் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். இது சுவையானதும் அதே நேரத்தில் அதிக ஆரோக்கியமானதும் இருக்கும். அதனால் இந்த டேட்ஸ் பாதாம் பிரதமன் பாயாசம் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். இதற்காக 300 கிராம் அளவில் பேரிச்சம்பழம் எடுத்து அதில் இருக்கும் கொட்டைகளை எல்லாம் நீக்கிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து 5 நிமிடத்திற்கு வேக வைக்க வேண்டும். ஐந்து நிமிடங்கள் கழித்து இந்த மாதிரியான ஒரு குழைவான பதத்திற்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து ஆற வைக்க வேண்டும். இதே மாதிரி ஒரு 100 கிராம் அளவுள்ள பாதாம் பருப்பையும் 4 to 5 மணி நேரம் ஊற வைத்து அதில் இருக்கும் தோலை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம உரிச்சு வச்சுக்கணுங்க. இப்போ வேக வைத்து ஆற வைத்து இருக்கும் பேரிச்சம்பழத்தை எல்லாம் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பேரிச்சம்பழம் பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் நம்ம தோலையெல்லாம் உரித்து வைத்த இந்த பாதாம் பருப்பை எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து இதையும் நாம் நல்ல ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போது பேரிச்சம்பழம் பேஸ்ட்டும் பாதாம் பேஸ்ட்டும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக ஒரு முழு தேங்காய், ஒரு பெரிய தேங்காயை எடுத்து நன்கு துருவி இதில் 1/2 பாலும் 2/2 பாலும் நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. அடுத்ததாக நம்மளுக்கு வெள்ளக்கரிசல் செய்வதற்காக நம்ம வெல்லம் தேவைப்படும். அதற்காக 300 கிராம் அளவுள்ள பேரிச்சம்பழம் எடுத்ததுனால 250 கிராம் அளவுள்ள வெள்ளத்தை எடுத்து இதிலும் அளவாக தண்ணி சேர்த்து ஒரு வெள்ளக்கரிசலை நல்லா எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு வெள்ளக்கரைசல், அடுத்ததாக பேரிச்சம்பழம் பேஸ்ட்டு, பாதாம் பேஸ்ட்டு, தேங்காய் பாலில் முதல் 1/2 பால் 2/2 பால் எல்லாம் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பாயாசம் செய்முறைக்கு போயிடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் வெள்ளக்கரிசலை எல்லாம் எடுத்து இதில் நாம் அரைத்து வைத்திருந்த பேரிச்சம்பழம் பேஸ்ட்டையும் சேர்த்து நன்றாக மிக்ஸு பண்ணணும், நல்லா கலக்கி விடணுங்க. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். 5 நிமிடம்க்கு அப்புறமா பார்க்குறப்போ வெள்ளக்கரிசலோடு இந்த பேரிச்சம்பழம் பேஸ்ட்டும் சேர்ந்து நல்லது ஒரு டேஸ்டியான ஒரு நல்ல ஒரு சுவையான ஒரு டேஸ்ட்டு நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதாக மாறியிருக்கு. இப்போது இந்த சுவைக்கு சுவை சேர்ப்பதற்காக நம்ம கூடுதல் சுவைக்காக அரைத்து வைத்த பாதாம் பேஸ்ட்டையும் நம்ம சேர்க்கணுங்க. இது ஒரு நல்லதொரு ரிச் டேஸ்ட்டு நம்மளுக்கு கொடுக்கும். வெள்ளக்கரிசலும் பேரிச்சம்பழம் பேஸ்ட்டும் பாதாம் பேஸ்ட்டும் சேர்ந்து இந்த பாயாசம் ரெடி ஆகிட்டுருக்குங்க. நல்ல வாசனை கம கமனு, அதே நேரத்தில் ரொம்ப சுவையான ஒரு பாயாசமும் கூட. இதுவும் ஒரு 5 நிமிடத்திற்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணுங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வைத்த
இரண்டாம் பாலை நம்ம சேர்க்கணும். இப்போது ஒரு 2 நிமிஷத்திற்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை நல்லா வேக வைக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுணும், தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போது டேட்ஸ் பாதாம் பிரதமன் பாயாசம் நம்மளுக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருக்குங்க. இந்த நேரத்தில் நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் செஞ்சிடலாம். ஆஃப் செஞ்சுட்டு அடுத்ததாக எடுத்து வைத்திருந்த முதல் தேங்காய் பாலை நம்ம இதில் சேர்த்துக்கிறணும். முதல் தேங்காய் பாலை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கலக்கி விட்டுணுங்க. இவ்வளோதாங்க டேட்ஸ் பாதாம் பிரதமன் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம நெய்யில் வறுத்த உலர் திராட்சை, முந்திரி பருப்பு, அடுத்தது தேங்காய் கொத்து, இது எல்லாத்தையும் நம்ம நெய்யில் வறுத்து சேர்த்துக்கறலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. ப்ரோக்ராம் தமாமில் நடந்ததுங்க. நாங்கள் ஜுபேலில் இருக்கோம். இப்போது ஜுபேலிலிருந்து தமாம் போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இப்போ நம்ம ப்ரோக்ராம் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ப்ரோக்ராம் நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்தாச்சு. இங்கு வந்திருந்த அனைத்து சகோதரிகள் அனைவருமே மிகுந்த உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் காணப்பட்டார்கள். அதே நேரத்தில் போட்டிகளுக்கும் ஆயத்தமாக இருந்தார்கள். அனைத்து சகோதரிகளும் விதவிதமான பாயாசத்துடனும் அந்த பாயாசத்தின் நறுமணத்துடனும், அதே நேரத்தில் அலங்காரத்திற்கும் பஞ்சமில்லை, மிகுந்த அலங்காரத்துடன் பாயசத்தை அலங்காரம் செய்து கொண்டிருந்தனர். எனக்கும் நேரம் மிகவும் குறைவாகவே இருந்தது. அதனால் என் மகளும் என் கணவருமே என் பாயசத்தின் அலங்காரத்திற்காக உதவி புரிகின்றனர். இப்பொழுது நம்மளுடைய டேட்ஸ் பாதாம் பிரதமன் பாயாசம் நல்ல அழகாக ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நாவிற்கு சுவையாகவும் கண்ணுக்கு விருந்தாகவும் கேட்பதற்கு இனிமையாகவும் விதவிதமான பாயாச வகைகளை என் அன்பு சகோதரிகள் அனைவருமே மிகுந்த ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் இங்கு கொண்டு வந்திருந்தாங்க. ராம் மேங்கோ பைனாப்பிள் பாயாசம், பீட்டர் கார்ட் சுரைக்காய் பாயாசம், மேங்கோ கியூன் பாயாசம், பாலாக் கார்லிக் கீர், இது போன்ற விதவிதமான அருமையான பாயாச வகைகளையும் அந்த பாயாசத்திற்கு நல்லதொரு அலங்காரமும் செய்திருந்தாங்க. இதுவும் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. சுவையும் மிகவும் நன்றாக இருந்தது. என்னுடைய இடத்திற்கு ஜட்ஜஸ் வந்திருந்தாங்க. இவர்கள் டேட்ஸ் பாதாம் பிரதமன் பாயாசம் நல்ல சுவையான அதே நேரத்தில் ஆரோக்கியமான ஒரு பாயாசம் என்று கூறினார்கள். நான் பாயாசத்திற்கு என்ன இன்கிரீடியன்ஸ் வைத்து பாயாசம் செய்தேனோ அதே இன்கிரீடியன்ஸ் ஆலேயே அலங்காரமும் செய்திருந்தேன். இது அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. பிறகு என்னுடைய பாயாசத்தை எடுத்து டேஸ்ட் செய்தார்கள். சுவையும் மிகவும் அற்புதமாக இருந்தது என்று கூறினார்கள். எனக்கு இதுவும் மகிழ்ச்சியாக இருந்தது. பிறகு பாயாசம் நாம் எப்படி செய்தேன் என்ற செய்முறை விளக்கங்களையும் என்னிடம் கேட்டார்கள். நான் இவர்களுக்கு நான் ஏற்கனவே உங்களிடம் சொன்னது போல்தான் என்ன அளவு எது எடுத்து எப்படி செய்தேன் என்று அந்த செய்முறை விளக்கங்களை எல்லாம் அவர்களுக்கு நான் கொடுத்தேன். இவர்கள் அற்புதமான நல்லதொரு விளக்கங்களுடன் அதே நேரத்தில் ஆரோக்கியமான சுவையான மிகுந்த அலங்காரமான ஒரு நல்லதொரு பாயாசம் டேட்ஸ் பாதாம் பிரதமன் பாயாசம் என்று கூறிவிட்டு நல்லதொரு ஒரு சர்டிஃபிகேட்டையும் எனக்கு கொடுத்துவிட்டு என் அடுத்து நின்றிருந்த அன்பு சகோதரியின் இடத்திற்கு சென்றார்கள்.
அடுத்ததாக ஒரு அன்பு சகோதரி வந்திருந்தார். இவரும் நடுவர் குழுவில் சேர்ந்தவர் தான், ஜட்ஜஸ் தான். இவரும் வந்து என் பாயாசத்தை டேஸ்ட் செய்து மிகவும் அருமையாக இருக்கிறது, சுவை மிக நன்றாக இருக்கிறது என்று கூறினார். இவர்களுக்கும் என் பாயாசம் எப்படி செய்தேன் என்ற செய்முறை விளக்கங்களை கொடுத்தேன். இவரும் மிகவும் அற்புதமாக இருக்கிறது என்று கூறினார். எனக்கு இதுவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஜட்ஜஸ் வந்து போனதும் அடுத்து ப்ரோக்ராமுக்காக வந்திருந்த சகோதர சகோதரிகள் அனைவருமே வந்து என் பாயாசத்தை எடுத்து விரும்பி சாப்பிட்டாங்க. அனைவருமே மிகவும் நல்லதொரு சுவையான ஆரோக்கியமான பாயாசம் என்று கூறி சென்றார்கள். எனக்கு இதுவுமே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. பாயாச போட்டிகள் முடிந்த அடுத்த ஒரு சில நிமிடங்களிலேயே மெஹந்தி போட்டியும் நடந்தது. இதிலும் நான் கலந்து கொண்டேன். மெஹந்தி போட்டிகளில் என் அழகான கைகளுக்கு மேலும் அழகு சேர்க்க ஒரு அன்பு சகோதரி ஒருவர் நல்லதொரு அழகான டிசைனை என் கைகளுக்கு வரைந்து கொண்டிருக்கிறார். மெஹந்தி போட்டிகளுக்கும் நிறைய சகோதரிகள் கலந்து கொண்டனர். இந்த சகோதரிகள் அனைவருமே மிகுந்த ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் காணப்பட்டார்கள். ஒருவர் கைகளுக்கு ஒருவர் மெஹந்தி டிசைன்ஸ் போடும் பொழுது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. அவரவர்களின் அழகான கைகளுக்கு மேலும் அழகு சேர்க்க சகோதரிகள் அனைவரும் மிகுந்த உற்சாகத்துடன் நல்லதொரு டிசைன்களை வரைந்து கொண்டிருந்தனர். இதுவும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. Shiva, 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 Shiva.
കുട്ടികളെ അവരുടെ ആരാണ് ഏതാനും നിമിഷങ്ങൾക്കകം പ്രശസ്ത പിന്നണി ഗായകൻ അതുപോലെ സംഗീത സംവിധായകൻ നമ്മുടെ പ്രിയപ്പെട്ട ഷൈൻ വെങ്കിടൻ ഏതാനും നിമിഷങ്ങൾക്കകം ഇവിടെ എത്താൻ പോവുകയാണ്. மெஹந்தி போட்டிகள் முடிந்த அடுத்த ஒரு சில நிமிடங்களிலேயே என் மகள் நடனக் குழுவிலும் இருந்ததினால் அலங்காரம் செய்து கொள்வதற்காக நானும் மேக்கப் ரூமிலும் நுழைந்தேன். இங்கும் நிறைய குழந்தைகள் அவர் அவர்களின் நடனத்திற்கும் பாட்டிற்கும் தகுந்தாற்போல நிறைய அழகான அலங்காரங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தனர். நானும் போய் என் மகளுக்கு அவளின் நடனத்திற்கும் பாட்டிற்கும் தகுந்தாற் போல அலங்காரம் செய்ய ஆரம்பித்தேன். இதுவும் மிகவும் மகிழ்ச்சியாக பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இங்கும் நிறைய குழந்தைகள் மிகுந்த உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்பட்டார்கள். இதுவும் பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக நன்றாக இருந்தது. എല്ലാവർക്കും നമസ്കാരം. എനിക്ക് ഈ വേദിയിൽ അവസരം തന്ന അറേബ്യൻ റോസ് ഞാൻ നന്ദി പറയുന്നു. കൂടെ ശ്രീകുമാർ സൗജന്യം. ിക്കെതിരെ പൊരുതാൻ പഴശ്ശി തമ്പുരാന് തുണയായി ഉണ്ടാവണം. விதவிதமான டிசைனோடு இருக்கும் இந்த வீடியோ நான் சொன்ன மாதிரி தான்
கண்ணுக்கு விருந்தாகவும் கேட்பதற்கு இனிமையாகவும் நாவிற்கு நல்லதொரு சுவையாகவும் இருக்கும் இந்த வீடியோ. இந்த ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். என்னுடைய ஃபிஷ் ரெசிபி சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நன்றி, வணக்கம்.